அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். கோவிட் 19 தொற்று நோயின் உலகளாவிய பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாலும், உலகளாவிய அளவில் தடுப்பூசியின் பயன்பாடு உயர்ந்திருப்பதாலும், தொற்று நோயின் மாறும் தன்மைக்கு ஏற்ப சர்வதேச நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கான தற்போதைய வழிகாட்டுதல்களை இந்திய அரசு மதிப்பாய்வு செய்துள்ளது. இந்த புதிய நெறிமுறைகள் வரும் அக்டோபர் 25 முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவிட் 19 தொற்று நோயின் உலகளாவிய பரவல் சில பிராந்திய மாறுபாடுகளுடன் தொடர்ந்து குறைந்து வருகிறது. எனினும் கொரோனா வைரஸின் தொடர்ச்சியான தன்மையை கண்காணிக்க வேண்டியது அவசியம் மற்றும் சார்ஸின் பரிணாம வளர்ச்சி குறித்த ஆராய்வில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிவிப்பில், சர்வதேச வழிகாட்டுதலுடன் பிப்ரவரி 17 அன்று வெளியிடப்பட்டு தற்பொழுது வரை நடைமுறையில் இருக்கும் இந்தியா வரும் பயணிகளுக்கான தற்போதைய வழிகாட்டுதல்கள் ஆபத்து அடிப்படையிலான அணுகுமுறையை உருவாக்கியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சர்வதேச நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கான தற்போதைய வழிகாட்டுதல்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவின்படி, அனைத்து பயணிகளும் திட்டமிட்ட பயணத்திற்கு முன் ஏர் சுவிதா ஆன்லைன் போர்ட்டலில் சுய அறிவிப்பு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பயணம் மேற்கொள்வதற்கு 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட எதிர்மறை கோவிட் 19 RT-PCR அறிக்கையை பதிவேற்ற வேண்டும் மற்றும் ஒவ்வொரு பயணியும் அறிக்கையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய பிரகடன படிவத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் பயணம் மேற்கொள்வதற்கு முன் வீட்டு தனிமைப்படுத்தல் அல்லது சுய சுகாதார கண்காணிப்பு தொடர்பான அரசின் நெறிமுறைகளுக்கு இணங்குவதற்கான உத்தரவாதத்தை ஆன்லைன் போர்ட்டலில் அல்லது சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் மூலம் இந்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு கொடுக்குமாறும் கூறியுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.